வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலகச் செய்தியறை சர்வதேச முதலில் செய்திகள் பிரான்ஸ் செல்லும் அதிபர் பெரும் வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரான்ஸ் ஈரான் உறவின் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறது பிபிசி முக்கிய நிகழ்ச்சிகளுக்காக தயாராகி வரும் பிரேசிலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்ற அச்சத்தால் பெருமெடுப்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கால்பந்தாட்டம் ஐரோப்பாவுக்கு வந்து சேர்ந்த குடியேறிகளுக்கு நிம்மதி தருமா முயற்சித்து பார்க்கிறது பெரும் குடியேறிகள் படையெடுப்பை எதிர்கொள்ளும் ஸ்வீடன் மேற்குலகம் உடனான உறவுகளை கட்டியெழுப்பும் நோக்கில் ஈரானிய அதிபர் ஹசான் ரூஹானி பிரான்சுக்கும் செல்கிறார் இந்த வாரத்தில் முன்னதாக இத்தாலியில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி டாலர்கள் பெறுமதியான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியதுடன் போப்பாண்டவரையும் அவர் சந்தித்திருந்தார் ஒரு காலத்தில் நெருக்கமாகவும் அதன் பின்னர் மிகவும் கசந்து போயும் இருந்தது பிரான்ஸுடனான ஈரானின் உறவு முதலில் இத்தாலியும் வத்திக்கானும் தற்போது பிரான்சும் ஈரானிய அதிபரை கரம் நீட்டி வரவேற்க ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையிலிருந்து சர்வதேச சமூகத்துக்கு திரும்புகிறது ஈரான் பாரிஸின் எலிசே அரண்மனையில் அதிபர் ஒலாந்த் அதிபர் ருஹானி இடையிலான சந்திப்பில் பல விவகாரங்கள் விவாதத்திற்கு வரும் அணுசக்தி மனித உரிமை ஈரான் சவுதி பிணக்கு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சிரியா ஐஎஸ் அமைப்பு பற்றியும் பேசப்படும் இதுவெல்லாம் பேசப்படுகிறது என்பதே ஒரு பெரிய முன்னேற்றம்தான் ஆறு மாதங்களுக்கு முன்னர் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் லொரோங் ஃபபியூஸ் தெஹ்ரான் செல்வதற்கு முன் பிரான்ஸ் ஈரான் உறவு நெடுங்காலமாக உறைந்து போயிருந்தது ஈரானின் அணுசக்தி லட்சியங்கள் தொடர்பில் பிரான்ஸ் மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது அந்த நிலைப்பாடு மாற வேண்டும் என வைத்திருந்திருக்க வேண்டும் எங்கள் உறவு அப்படி இருந்திருக்கவில்லை எல்லா பிரச்சனைக்கும் ஈரானே காரணம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் ஈரான் சம்பந்தமான ஒரு கடும்போக்கான அரசியல் கருத்தோட்டம் பிரான்சில் இருக்கின்றது அதனை நாங்கள் நிறுத்த வேண்டும் ஒரு காலத்தில் பிரான்சும் ஈரானும் மிகவும் நெருக்கமாக இருந்தன ஈரானை விட்டு வெளியேறியிருந்த ஆயத்துல் ஹோமேனிக்கு பிரான்ஸ் தான் அடைக்கலம் கொடுத்திருந்தது அங்கிருந்து நாடு திரும்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதில் ஈரானில் இஸ்லாமிய புரட்சிக்கு அவர் வித்திட்டார் புதிய சந்தைகளுக்குள் நுழைய தற்போது பொருளாதார வலு குறைந்து வருகின்ற பிரான்ஸ் மும்முரமாக இருக்கிறது ஈரானில் அதிகம் ஓடிய காராக ஒரு காலத்தில் பெஷோ இருந்தது ஈரானில் அதிகம் எண்ணெய் அகழ்வு செய்ததும் தான் தற்போது ஏர்பஸ் விமானங்களை பிரான்ஸ் ஈரானுக்கு விற்க இருக்கிறது பிரான்சுடனும் மேற்குலகத்துடனுமான ஈரானின் உறவு சுமூகமாகிவிட்டது என்று இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் இருந்து வந்த பழைய நிலையோடு ஒப்பிடும்போது இது ஓரளவுக்கு சுமூகமான உறவாகத்தான் தெரிகிறது பிறக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எதிராக போராட பிரேசில் அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது இந்த வைரஸ் அமெரிக்கா எங்கிலும் பரவிவிடலாம் என்ற அச்சம் காரணமாக இந்த நோய்க்கான தடுப்பு மருந்து மற்றும் சிகிச்சை ஆகியவற்றுக்கான சோதனைகளை விரைவுபடுத்துமாறு அதிபர் ஒபாமா கேட்டிருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை வந்திருக்கிறது ஒரு பெரும் சுகாதார நெருக்கடிக்கு மத்தியில் பெரிய நிகழ்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற ஒரு நகரம் வியோ நகரின் சம்பாற்றம் விளையாட்டரங்குக்கு அடுத்த வாரம் நடக்க இருக்கின்ற பர்டாந்த காணிவலின் ஊர்வலத்துக்காக புகையடிக்கப்படுகின்றது வரும் மாதங்களில் ஒலிம்பிக் போட்டி நடக்கும் பகுதிகளுக்கும் இதே விஷயம் நடக்கும் பிரேசிலங்கிலும் ஜீகா வைரஸ் தொடர்ந்து பரவிக் கொண்டிருக்க அதன் பாதிப்பில் அகப்பட்டு மக்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மைக்ரோசெவெலி என்னும் மூளை பாதிப்பு குறித்தும் வசதியில்லாத மக்கள் அதன் நீண்ட நாள் தாக்கத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் இதுவரை மக்களுக்கு தெரிந்தது மிகவும் குறைவே முதலில் நான் அழுதேன் பிறகு கடவுளிடம் மன்றாடிய பிறகு இதனை நான் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்று புரிந்து கொண்டேன் ஆனால் இங்கு குழம்பை போய் பயத்துடன் இருக்கும் ஆட்கள் மிக அதிகம் மற்றும் ஏனிய வைரசுகள் குறித்த பொதுமக்கள் அச்சத்தை தணிக்க அரசாங்கம் இந்த வைரசுகளை பரப்பும் கொசுக்களை அளிக்கும் நோக்கில் இரண்டு லட்சம் ராணுவத்தை பணியில் இறக்குவதாக அறிவித்திருக்கின்றது சீகாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க மூன்று வருடங்களாவது பிடிக்கும் ஆகவே கொசுக்கடியிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு பல கற்பிணி பெண்களுக்கு அரசாங்கம் கேட்டிருக்கின்றது நிச்சயமாக கொசு அதிகமாக இருக்கின்ற பகுதிகளில் வாழும் ஏழை பெண்கள் ஜீகாவால் தாக்கப்படுவார்கள் கொசு கடி தடுப்பு சாதனங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வசதியும் அவர்களுக்கு இருக்காது பணக்கார பெண்கள் வேண்டுமானால் வெளிநாடுகளுக்கு போய் விடுவார்கள் வசதி உள்ளவர்கள் தனிப்பட்ட வகையில் ஜீகாவுக்காக மருத்துவ சோதனை செய்து கொள்ளலாம் ஆனால் கிருமி தொற்றின் அறிகுறி தெரிய ஆரம்பித்து ஒரு வாரத்துக்குள் சோதித்தால் மாத்திரமே அதனை கண்டுபிடிக்க முடியும் ஒரு பெண்ணின் வாழ்வில் மிகவும் சந்தோஷமான கற்பகாலம் பிரேசில் நாட்டின் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ஒரு பெரும் சோதனை காலமாக மாறியிருக்கின்றது டென்மார்க்கில் நிறைவேற்றப்பட்ட அகதிகள் வரத்தை குறைப்பதற்கான புதிய சர்ச்சைக்குரிய சட்டம் டென்மார்க் வரலாற்றில் மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று என்று அந்நாட்டு பிரதமர் லார்ஸ் லோகே ரஸ்மசன் தெரிவித்துள்ளார் இதன்படி அகதிகளின் விலைமதிப்புள்ள உடைமைகளை அரசாங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்யலாம் அகதிகள் குடும்பத்தார் டென்மார்க் வருவதையும் தாமதமாக்கலாம் ஐபோன்களை இரண்டாயிரத்தி ஏழில் அறிமுகம் செய்தது முதல் ஆப்பிள் நிறுவனம் அவற்றின் விற்பனையில் முதல் தடவையாக குறைந்த வளர்ச்சி வேகத்தை கண்டிருக்கிறது விற்பனை இந்த வருட பிற்பகுதியில் வீழலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆப்பிளின் முக்கிய தயாரிப்பான ஐபோன்கள் அவற்றின் உச்சக்கட்ட விற்பனை காலத்தை கடந்துவிட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் டென்னிஸ் போட்டிகளில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்களுக்கு எதிராக அந்த விளையாட்டுத்துறை அதிகாரிகள் சுயாதீன விசாரணைகளை அறிவித்திருக்கிறார்கள் ஊழலில் சம்பந்தப்பட்ட பதினாறு வீரர்கள் தொடர்ந்தும் விளையாட அனுமதிக்கப்பட்டதாக பிபிசி மற்றும் பஸ் வீடு இணையதளம் நடத்திய புலனாய்வில் தெரியவந்தது ஐநா தலைமைச் செயலர் பான்கி முன் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறார் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குற்றஞ்சாட்டியுள்ளார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாலஸ்தீனர்கள் எதிர்ப்பது மனித இயல்புதான் என்று பான்கி மூன் கருத்து தெரிவித்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமரின் குற்றச்சாட்டு வருகிறது மேற்கு கரையில் புதிய யூத குடியிருப்புகளை அமைக்கும் இஸ்ரேலின் திட்டத்தை விமர்சித்த ஐநா தலைமைச் செயலர் பாலஸ்தீன தனிநாடு என்ற தீர்வு திட்டத்தில் இஸ்ரேல் காட்டும் ஈடுபாடு குறித்து கேள்வி எழுப்பினார் இஸ்ரேலின் குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்வது பாலஸ்தீன மக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் எதிரான ஒரு அத்துமீறல் இரண்டு நாடுகள் என்ற தீர்வு திட்டத்திலே இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறது என்ற கேள்வி எழுவதும் நியாயம்தான் ஆயிரக்கணக்கான குடியேறிகளை எப்படி சமாளிப்பது என்று பல ஐரோப்பிய நாடுகள் தடுமாறுகின்றன அதிக அளவு அகதிகளை ஏற்றுள்ள ஸ்வீடனுக்கு தான் இவ்விடயத்தில் சுமை அதிகம் ஸ்வீடனுக்கு வந்திறங்கியுள்ள குடியேறிகள் புதிய வாழ்க்கையின் அடுத்த முன்னேற்றத்திற்கு காத்திருக்கும் அலுப்பை போக்க வடக்கு நகரம் ஒன்றில் விளையாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன நண்பகல் வேலை கால்பந்தாட்ட பயிற்சி தொடங்கப் போகிறது வெளியே பணி படர்ந்திருப்பதால் பயிற்சி உள்ளரங்கில் நடக்கிறது இது ஸ்வீடனில் ஆனால் பயிற்சி பெறும் வீரர்கள் ஆப்கானியர்கள் பயிற்சியாளர் நைஜீரியாவைச் சேர்ந்தவர் பெர்பேச்வா இன்கோச்சா பல விருதுகளை பெற்ற கால்பந்தாட்ட வீராங்கனை இப்பொழுது இந்த அணிக்கு பயிற்சி அளிக்கின்றார் பெர்பேச்சுவா கழகத்தின் கிளமன்சாசால் அனைவருக்கும் கால்பந்தாட்டம் என்ற இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது குடும்பம் என்னை முதலில் அனுப்பி வைத்தது பத்து நாடுகளை கடந்துதான் பள்ளிக்கு நான் ஆப்கானிஸ்தானிலேயே இருந்திருந்தால் இப்படி நன்றாக வந்திருக்க வாய்ப்பே கிடையாது முப்பதாயிரம் பேர் வாழும் கடந்த சில மாதங்களில் மட்டுமே நூற்றுக்கணக்கான குடியேறிகள் வந்தடைந்துள்ளார்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஈரான் ஈராக் போரின் பொழுது இவர்கள் அகதிகளை வரவேற்க தொடங்கியதிலிருந்து இன்று வரை குடியேறிகள் வந்த வண்ணம் உள்ளனர் இங்கே பெரிய பிரச்சனை என்னவென்றால் இங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் நகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள் இதை போன்ற சின்ன சின்ன கிராமங்களை உயிரோடு வைத்திருக்க இது ஒரு வழி என்று பார்க்கப்படுகின்றது ஐரோப்பாவின் மற்ற பகுதிகளைப் போல ஸ்வீடனிலும் குடியேறிகள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது அவர்கள் சமூகத்துடன் இணைக்கப்பட வேண்டும் அதற்கான வழிகளில் ஒன்றுதான் இந்த கால்பந்தாட்ட திட்டம் நிறைவாக ஸ்காட்லாந்தில் இருந்து வரும் திருவிழா காட்சி இங்கு வருடாந்த நெருப்பு திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக நேற்றிரவு கடும் காற்றையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கானோர் வந்து கூடியுள்ளனர் வைக்கிங்களால் ஆளப்பட்ட இந்த தீவு நார்வே தலைநகர் ஆஸ்லோவுக்கு பிஹாரியில் உள்ளது இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலகச் செய்தி அறையிலிருந்து மீண்டும் நாளை உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே